அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கு உரிய கோவிலாக 12 ராசிகளுக்கும் வகைப்படுத்தப்படுது. அந்த வகையில் இந்த கோவில்களை ஒரு முறையாவது இந்த ராசிக்காரர்கள் போய் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா, நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அந்த வகையில் இந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருந்து கூட மீண்டு வருவதற்கு இந்த கோவில்களில் அருள்பாலிக்கக்கூடிய மூலவர் நமக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படி 12 ராசிகளுக்கும் அவசியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய கோவில்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி ஆண்டவரை பழனி தண்டாயுதபாணியை வணங்கும் போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும், யாரெல்லாம் இவரை வணங்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மறக்காமல் உங்களுடைய ராசி என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு ஆரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு விட்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். நிச்சயமாக இந்த ராசிக்காரர்கள் பழனி கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா, அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக மட்டும் இல்லாமல் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மலை கோவில்களில் பழனி முருகன் கோவிலும் ஒன்று. இந்த கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 3வது திருத்தனம் ஆவினன் குடியாகிய இந்த பழனி. இந்த கோவில் உடலின் உயிர் நாடியாகிய மணிப்பூர் அகத்தை, அதாவது இதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு தலம். ஒரே தலத்தில் இரு ஆலயத்தை கொண்ட ஒரே படை வீடு பழனி மட்டும்தான். பழனிக்கு போகிறவங்க முதல்ல பழனியில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரிய ஆவுடையாரை தரிசனம் செய்து, அதற்கப்புறம் பெரிய நாயகி அம்மனையும், அடுத்து மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன் குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்கணும். அதற்கு அப்புறமா தான் மலைக்கோவிலில் தண்டாயுத பாணியை வணங்கணும் அப்படிங்கிற ஐதீகம். சிவனுடைய ஆலயங்களில் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சுவாமிக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவது வழக்கம். ஆனால் பழனி கோவிலில் வித்தியாசமாக முருகனுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் மலைக்கோவிலில் அருளக்கூடிய தண்டாயுத பாணிக்கு உச்சிக்காலத்திலும், ஆனி மூல நட்சத்திரத்தில் திரு ஆவினன் குடி குழந்தை வேலாயுதருக்கு சாயரட்சை பூஜையின் போது அன்னாபிஷேகம் செய்வது வழக்கம். பழனியில் நவரங்க மண்டபம் அருகில் உலோகத்தாலான சேவல் கொடி ஒன்று இருக்கு. இதன் மீது ஒரு சேவல் அடிக்கடி வந்து அமர்ந்து போவது அப்படிங்கிறது பழனியினுடைய சிறப்புகளில் ஒன்று. இந்த நிழலில் அமர்ந்து பக்தர்கள் தியானம் செய்வாங்க. அறுபடை வீடுகளில் 3வது படை வீடான பழனி மலையில் விட்டிருக்கக்கூடிய ஆண்டவருடைய சிலை 9 விதம் மூலிகைகளில் பக்குவமாக செய்யப்பட்டது. அது போகரால் செய்யப்பட்டது. நவ என்றால் 9 என்று அர்த்தப்படுது. மனித பிறப்பானது கோள்களால் ஆளப்படுவதை உணர்ந்து அந்த கோள்களின் குணங்களை கொண்ட 9 பாசனத்தை தேர்வு செய்து தண்டாயுத பாணியை செய்து கோள்களை ஒரு உருவுக்குள் அடக்கி பூட்டியவர் போகர் என்றே சொல்லலாம். தண்டாயுத பாணியை எவர் வந்து தரிசித்து வணங்கினாலும் நவ கிரகங்களையும் நவ கோள்களையும் வணங்கிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது இந்த சிலையில் அடங்கியிருக்கக்கூடிய இன்னொரு அதிசயம். திருவண்ணாமலை கிரிவலம் எவ்வளவு சிறப்போ அத்தனை சிறப்போ இந்த பழனியில் கிரிவலம் செய்தால் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கு கிரிவலம் போனோம் அப்படின்னா மிகவும் சிறப்பு. கருவறையில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவரனுடைய அருகில் ஒரு சிறிய பேழை ஒன்று இருக்குது. அந்த பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்காங்க என்று சொல்லலாம். இவர்களை பழனி ஆண்டவரே தினமும் பூஜிப்பார் என்பது ஐதீகம். பழனி அப்படின்னு சொன்னாவே அது பஞ்சாமிரதம் தான். முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரம் 4வது பாதம். எனவே பழனி அப்படிங்கிறது விருச்சிக ராசியை குறிக்குது. பொதுவாகவே பழனி முருகன் கோவிலுக்கு யார் வேண்டுமானாலும் போகலாம். செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் உள்ள பகுதி பழனி. குறிப்பாக இந்த 2 ராசிக்காரர்கள் பழனி சென்றாங்க அப்படின்னா நிச்சயம் அதிர்ஷ்டமும் செல்வ வளமும் தேடி வரும் என்பது உறுதி. அதனால தான் ராசிகளில் 12 ராசிகள் இருந்தாலும் கூட
முக்கியமாக மேஷம் மற்றும் ரிச்சக ராசிக்காரர்கள் ராசி லக்னக்காரர்கள் அடிக்கடி பழனி முருகனை சென்று வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் என சொல்லப்படுது. முக்கியமாக பரணி நட்சத்திரக்காரர்கள் நிச்சயம் பழனி முருகரையும் போகரையும் வழிபட்டு வர வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியும். நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிரம்ப பெற்றவர் போகர். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமைகளில் போகரை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுது. குறிப்பாக சொந்த வீடு நிலம் இவையெல்லாம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். அடுக்குமாடி கட்டிடங்கள் ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அகன்று வியாபாரம் பெருக இந்த பழனிக்கு போகலாம். கட்டிட பொருட்கள் வியாபாரிகள் கிரானைட் ஏற்றுமதி வியாபாரிகளுக்கு பழனிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில்களில் தொழில் தடை நீங்கி அதிக லாபம் கிடைக்கும். இன்னைக்கும் போகர் மகரிஷி பலருக்கும் சூட்சப நிலையில் உதவி கொண்டு தான் இருக்காருன்னு சொல்லணும். சித்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தகுதியானவங்களுக்கு அவர்களுடைய சூட்சம தரிசனம் அப்படிங்கிறது இன்னைக்கும் கிடைத்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை எல்லாம் கிடைக்கிற பொழுதே பயன்படுத்தி கொள்ளணும். அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் கதவை தட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது ஒரு முறைக்கு மேலே வருவது இல்லை அப்படின்னு கூட பலரும் சொல்கிறாங்க. உங்களுடைய ராசிப்படி நீங்கள் பழனிமலையில் இருக்கக்கூடிய அருள்மிகு தடாயுதபாணி சுவாமியை வழிபட்டு வர நிறைய நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் இது போல ஒவ்வொரு கோவில்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நாம இப்போ பார்த்தோம் மேஷம் மிதுனம் விருட்சகம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் பரணி நட்சத்திரக்காரர்களும் பழனிக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா மிக மிக சிறப்பான பலன்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் குறிப்பிட்டு முதலாவதாக மேஷம் ராசிக்காரர்களுக்கும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா தடைகள் வரும்போது ராமேஸ்வரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் சென்று வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தடைகள் தகர்ந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாம போகும் நிலை உண்டாகலாம். இவ்வாறு இருக்கிறவங்க உங்களுடைய ராசிப்படி திருவிசநல்லூர்ல இருக்கக்கூடிய சிவயோகிநாதர் திருக்கோவிலுக்கு செல்லலாம். அங்க இருக்கக்கூடிய மூலவர் தரிசனம் செய்து வர குப்பையில் இருந்தாலும் கூட கோபுரத்தில் சென்று விடக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டாகுமா. இதே போல மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பழனிமலை தண்டாயுதபாணி சுவாமியை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் கடகம் ராசி உங்களுடைய கடின உழைப்பு நிச்சயம் பலன் தருவதாக இருக்கும். வெற்றியை நோக்கி பயணத்தில் விடாமுயற்சியோடு செயல்பட்டு வரக்கூடிய நீங்கள் இறுதி கட்டத்தை நெருங்கும் போது நீங்கள் உங்களுடைய ராசியில் 99 முறை முயன்று பார்த்தும் தோற்றுவிட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு 100வது அடியில் தான் தங்கம் இருக்கிறது என்பது தெரியாமலே போயிடும். இத்தகையவர்கள் உங்களுடைய ராசியின்படி திருத்தேவன் குடியில் இருக்கக்கூடிய அருள்பாலிக்கக்கூடிய கற்கடேஸ்வரரை வணங்கி வந்தீங்க அப்படின்னா மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டு இருந்தாலும் கூட வெற்றியினுடைய இலக்கு உங்களுக்கு எப்போதுமே மாறுவது கிடையாது. ஒரே இலக்கை நோக்கிய பயணத்தில் நீங்கள் வெற்றி பெற உங்களுடைய ராசிப்படி திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருவாஞ்சியம் கோவிலுக்கு சென்று வருவது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். இதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வருவது மிக நல்ல பலன்களை கொடுக்கும். முன்ஜென்ம பாவங்கள் காரணமாக நீங்கள் இந்த ஜென்மத்தில் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள இந்த கோவிலுக்கு சென்று வாருங்க. நிச்சயமாக மாற்றங்கள் நிகழும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இதே போல துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை நேர்மையாக நடந்து கொள்வது மன நிம்மதியும் அதே சமயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க. எல்லோரையும் திருப்திப்படுத்துவது என்பது இயலாத காரியம். இதனால் இதை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். உங்களுடைய ராசிப்படி திருத்தணியில் அமைந்திருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. இதே போல் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடிக்கடி வாழ்க்கையை வெறுக்கும் அளவிற்கு பேசிக்கொண்டிருப்பாங்க. ஏதோ இவர்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் அப்படிங்கிறது போல மற்றவங்க எல்லாம் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு நினைப்பு
இருக்கும். அப்படிப்பட்டவங்க அக்கறைக்கு இக்கரை பச்சை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிப்படி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நன்மை நடக்கும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் வகையில் பழனி முருகன் கோவிலுக்கு இந்த ராசிக்காரர்கள் சென்று வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். மேஷம், மிதுனம், விருச்சகம், நீங்கள் இந்த மூன்று ராசிகளில் ஒருவர் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ராசியை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் பழனி கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் போகணும் அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.